அனைவருக்கும் ஆர்த்தியின் அன்பு வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சி சிகரம் தொடுவோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான மனிதர்களை நம்ம வந்து சந்திச்சுட்டு வந்துட்டுருக்கோம். லைஃப்பில் வந்து நிறைய மாற்றங்களை நம்ம வந்து பார்த்துக்கிட்டே வருவோம். குழந்தையிலிருந்து நம்ம பார்த்த ஒரு விஷயம் ட்ரெண்ட் மாற மாற அந்த விஷயம் காணாமலே போயிட்டுருக்கு. விவசாயத்துலேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா வீட்டை விட்டு வெளியிலே வராத அளவுக்கு நிறையவே வந்து வீட்டுக்குள்ளேயே வந்து கிடைக்கக்கூடிய அளவுக்கு டெக்னாலஜி எல்லாமே இம்ப்ரூவ் ஆகிடுச்சு. எல்லாமே மாற மாற அதற்கேற்ற மாதிரி நம்மளை நாமே தகுதிப்படுத்திக்கிட்டு வந்தால் தான் நம்மளை நாம தக்க வச்சுக்க முடியும். இதை அன்றைக்கே டார்வின் அவர்கள் வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க, தகுதியானவை தப்பி பிழைக்கும்னு. அப்படி இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற ஒரு ஃபீல்டிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு யங்ஸ்டர் தான் நம்ம இங்கே வந்து சந்திக்க போகிறோம். மிஸ்டர் வைபவ் அவர்கள் நமக்காக காத்துட்டு இருக்காங்க. ரெட் பாக்ஸ் அப்படின்ற இந்த டேக் அவே இதனுடைய ஒன் ஆஃப் த பார்ட்னர் அவர். ஸோ ரொம்ப யங் ஏஜில் சூப்பரான விஷயங்கள்லாம் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுடைய இந்த லைஃப் ஜேர்னி எப்படி இருக்குது அப்படின்றத அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். ஹாய். ஹலோ. ஹாய் மேம். ஸோ உங்களுக்கு வணக்கம் சொல்றத விட ஒரு யங்ஸ்டராக இருக்கும் பொழுது உங்களுடைய அந்த வேகத்துக்கே நானும் வந்து பயணம் செய்யணும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய படிப்பிலிருந்து நம்ம வந்து ஆரம்பிப்போம். எப்படி நீங்கள் ரொம்ப ஆவரேஜ் ஸ்டூடெண்டா இல்லை டாப்பரா கிளாஸ்ல எந்த மாதிரி நீங்கள்? ஐயோ ஏன் மேம் இதுலலாம் ஆரம்பிக்கிறீங்க? இதெல்லாம் எதுக்கு மேம்? ஆவரேஜ் விட கொஞ்சம் கம்மியினே சொல்லலாம். ஓகே சரிங்களா. ஸோ படிப்பில் அவ்வளோவா மார்க்ஸ் எடுக்கலனாலும் எனக்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் அட்லீஸ்ட் கிடைக்கும், படித்தது புரியும். அதனால தான் போர்டிங்கில் போட்டாங்களா உங்களை? புது புது ஆளுங்களை மீட் பண்ணோம், வேற வேற இடத்துல இருந்து ஆளுங்களை மீட் பண்ணோம். அவங்களோட அந்த ஒரு இடத்துல பல மாதங்களுக்கு ஒன்னா இருக்கணும். உங்களுடைய ஸ்டடீஸ் பத்தி சொல்லுங்க, என்ன படிச்சிருக்கீங்க நீங்க? நான் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் தான் படித்தேன் மேம். நான் ஃபஸ்ட்டு இங்கே ஸ்கூல் முடிச்சுட்டு சிங்கப்பூரில் 3 வருஷம் படித்தேன். அங்கே தான் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் படித்தேன் நான். ஸோ ஃபுட்டுன்ற ஒரு டைரெக்டாக எனக்கு எந்த கனெக்டும் அப்படி இல்லை. சாப்பிட்றது டெய்லி 3 வேளை சாப்பிடுவேன். 3 வேளையோ 4 வேளை சாப்பிடுவேன்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த கனெக்ட் தான், கனெக்டே போதுமே. 3 வேளைக்கு எக்ஸ்ட்ரா 1 வேளை நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா அது பிரியத்தினால தானே நம்ம சாப்பிட்றோம். பட் இந்த தான் உனக்கு சரிப்படும், இதுக்கு தான் நீ சரிப்பட்டு வருவே அப்படின்றத யார் உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணி சொன்னது? இல்லை மேம், அது சின்ன வயசுலேருந்தே இன்ட்ரெஸ்ட் இருக்குது. எந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போனாலும் புது இடம் எதாவது திறந்தா கண்டிப்பாக போய் என்ன இருக்காங்க புதுசாக எதை ட்ரை பண்ணோம் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் எனக்கு இருக்குது. ஸோ இந்த இதில் எப்படின்னா இந்த ஒரு ப்ராஜெக்ட் யதார்த்தமாக வந்தது. ஸோ அந்த இதில் அப்பா ஆஃப்கோர்ஸ் கொஞ்சம் பிஸியாக இருந்தார், அவரோட பிஸ்னஸில் அவர் ஃபுல்லாக இருந்தார். ஸோ இந்த வந்து சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டு ஏன் நீங்கள் ஆரம்பித்து ட்ரை பண்ணலான்னு என்னையும் எங்கள் பார்ட்னர்ஸ் எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கன்னு ஆரம்பிச்சு இந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டோன் கிடைச்ச ஒரு லிங்க்ல இருந்து இது ஆரம்பிச்ச ஒரு விஷயம் தான். ஆமா. ஸோ அவர் தான் இந்த ஐடியாவை எங்களுக்கு எல்லாம் கொடுத்தாரு, நீங்கள் இந்த இதை எடுத்து பண்ணலான்னு. ஸோ அதுலேருந்து சைனீஸ் ஸ்டோரின்னு ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்தோம் ஃபர்ஸ்ட்டு போரூரில். அது வந்து ரெகுலராக நீங்கள் ஒரு 55 சீட்ஸை வச்சு டைனின் டிஎல்எஃப்க்கு அப்படியே ஆப்போசிட்டில் அங்கே ஆரம்பித்தோம். அங்கே ஆரம்பிச்சுட்டு ரொம்ப நல்லா போயிட்டுருந்தது, சாப்பாடு சூப்பராக இருந்தது, நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்க. இன்ஃபேக்டில் சில சமயம் லஞ்சு டின்னருக்கெல்லாம் க்யூவெல்லாம் நிற்கும். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, நல்லா போயிட்டுருந்தது. அங்கேருந்து தான் இல்லை ஒரு ஒரு டேக் அவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு எப்படி இந்த சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டில் அந்த அட்லீஸ்ட் அவங்க வந்த எங்கள் டீம் வந்த பேக்ரவுண்ட்லன்னா அவங்க அலுமினியம் ஃபாயிலில் பேக் பண்ணுவாங்க. ஸோ ஏன் இந்த மாதிரி ஃபாயிலில் பேக் பண்ணுறீங்க, ஏன் இந்த இதுன்னு கேட்டும் போது அவங்க இல்லை இது சூட இதனால் இதுதான் சூட வச்சுக்கோம், ப்ளஸ் நாங்கள் சீல் பண்ணுறோம் ஸோ எதுவுமே கொட்டாது அப்படின்னு இந்த சொன்னாங்க. ஸோ ஓகே அந்த மாதிரி ஒரு இது கொஞ்சம் அழகாக பண்ணலாமே அப்படின்னு தான் யோசிச்சு இந்த ரெட் பாக்ஸ்ன்னு ஒரு ஐடியாவுக்கு நாங்கள் ஆக்சுவலாக வந்தோம். ஓகே. இப்போ ரெட் பாக்ஸ் அப்படின்றது இண்டோ சைனீஸ் ரெஸ்டாரண்ட் மாதிரி தான், ஆனால் இது வந்து முழுக்க முழுக்க டேக் அவே வேணுங்கிறவங்களுக்கு அவங்க டோர் ஸ்டெப்பில் வந்து கிடைக்கும், ப்ளஸ் அவங்களுமே வந்து கலெக்ட் பண்ணிட்டு போய் சாப்பிட்ற மாதிரியான ஒரு விஷயம். இது எல்லாமே நம்ம வந்து ஃபாரின்ல தான் நிறைய பார்ப்போம். ஃபோன்லேயே வந்து ஆர்டர் பண்ணுவாங்க, ஆன் தி வே போகும்போது அப்படியே போய் பிக்கப் பண்ணிட்டு போயிடுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் ஃபாரின்ல தான் பார்ப்போம். இது இங்கே நம்ம ஊரில் இது ஒர்க் அவுட் ஆகும்னு எப்படி நீங்கள் நினைச்சீங்க மேம்? அந்த டைம்ல தான் நம்மளுக்கு ஸ்விக்கி ஜொமேட்டோலாம் ஆரம்பிச்சுட்டு இருந்தாங்க. நிறைய பேர் அப்போவே நீங்கள் நான் ஸ்கூலில் காலேஜில் மற்றபடி இங்கெல்லாம் வரும்போதே நிறைய டெலிவரி தான் ஆர்டர் பண்ணுவோம் எல்லா குரூப்பாக இருக்கும் போது. அதில் நிறைய பார்த்தீங்கன்னா சைனீஸ் தான் எல்லாருக்கும் ஒரு ஸ்நாக்காக பிடிக்கும். ஸோ உங்களுக்கு நம்மளுக்கு ரைஸோ கம்ஃபர்டபுளாக இருக்கும், ப்ளஸ் அந்த கிரேவி ஸ்டார்டர் நல்லா காரம் இருந்தால் எல்லாருக்கும் சைனீஸ் பிடிக்கும். ஸோ அந்த இதில் பார்க்கும்போது டேக்அவே இப்போ தான் கொஞ்சம் இதாகிட்டுருக்கு, இப்போ மெதுவாக பிக்கப் ஆகிட்டுருக்கு. பட் இனிமேல் இது கண்டிப்பாக பெரிய லெவலில் தான் பிக்கப் ஆகும், பிகாஸ் நிறைய பேர் பிஸியாக இருக்காங்க வாழ்க்கையில், ஆஃபீஸில் பிஸியாக இருக்காங்க, குக் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு குயிக்காக ஈஸியாக அப்படியே ஆன் த கோல சாப்பிட்ற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணணும். ஸோ அப்படி பண்ணணும்னு பார்த்தா பேக்கேஜிங் தான் முக்கியம். ஸோ எங்கே இருந்தாலும் அவங்க சாப்பிட்டுட்டு ஈஸியாக டிஸ்போஸ் பண்ணணும். ரெண்டாவது இது, இப்போ நம்ம எங்கேருந்து ஆர்டர் பண்ணாலும்
நீங்கள் ஒரு ஆக்சுவலாக ஒரு 5-6 வருஷம் என்ன பார்த்தீங்கன்னா எங்கேருந்து ஆர்டர் பண்ணுறதுன்னு நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்து யோசிப்போம். ஏன்னா அவங்க கொடுக்குற இதுக்கு நம்மளுக்கு பிளேட் வேணும், அது இது பண்ணுறதுக்கு போல் வேணும், சாப்பிட்றதுக்கு ஸ்பூன் ஃபோக்ஸ் எல்லாம் சமயம் தேவைப்படும், இல்லைனா அட்லீஸ்ட் நம்ம இந்த குழம்பெல்லாம் கொட்டுறதுக்கு ஒரு கப்பாச்சு வேணும், இல்லைனா எல்லாரும் ஒன்றா சாப்பிட முடியாது, கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்கும். ஸோ அந்த ப்ராப்ளம் எப்படி இது பண்ணுறதுன்னு தான் நம்ம ஃபஸ்ட்டு யோசித்தோம். ஸோ இந்த பேக்கேஜிங்கும் இந்த ப்ராடக்டும் யோசிக்கும் போது ஒரு ஆள் சாப்பிட்ற மாதிரி இருக்கணும், அண்ட் அவங்க நீட்டாக க்ளீனாக சாப்பிட்டுட்டு அதை வந்து டிஸ்போஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதுதான் அதை வச்சு தான் நாங்கள் ஆரம்பித்தோம். ஸோ என்விரான்மெண்ட்டும் வந்து கெடாத வகையில் அவங்க சாப்பிட்டுட்டு நீட்டாக அதை வந்து டஸ்ட்பினில் போட்டுட்டு சாப்பிட்ட தடையவே தெரியாமல் க்ளீனாக போகணுன்ற அந்த ஒரு சின்ன கரெக்ஷனான ஐடியா, அந்த தாட் தான் வந்து உங்களை இந்த அளவுக்கு வந்து கொண்டு வந்திருக்கு. ஸ்டார்டிங்கில் வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இருந்திருக்கும், லைக் வந்து இது ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்கலாம், இல்லை இதில் பாக்ஸஸில் வந்து ஏதாவது டேமேஜ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆகிடுமோ அப்படின்ற டவுட்ஸ்லாம் வந்துருக்கு. சென்ட் மேரிஸ் ரோட்டில் ஒன்று முகப்பேரில் 3 கியாஸ்க் வச்சு ஆரம்பித்தோம். என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா நாங்கள் சாப்பாடை வந்து டெய்லி ஒரு 2 வெரைட்டி கொடுப்போம். உங்களுக்கு ரைஸோட கிரேவி எப்பயுமே பேராக தான் வரும், தனியாக ஆர்டர் பண்ண முடியாதுன்னு நாங்கள் ஃபஸ்ட்டே டிசைட் பண்ணிட்டோம். ஏன்னா நம்மளுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ப்ளஸ்ஸு நாங்கள் சைனீஸ் ஸ்டோரியில் பார்த்தோம், யாராச்சும் இந்த ரைஸ் ஆர்டர் பண்ணாங்கன்னா இந்த கிரேவியோட தான் வாங்குகிறாங்க. ஸோ அதை நம்ம இது பண்ணி பண்ணிட்டோன்னா உங்களுக்கு இன்னும் கன்வீனியண்ட்டாக இருக்கும்னு அந்த மாதிரி பிளான் பண்ணிட்டோம். ஸோ டெய்லி மாறும், ஒரு காரம் ஒரு மீடியம் ஸ்பைசி அந்த மாதிரி மாற்றி மாற்றி டெய்லியும் ஒரு வெரைட்டி, ஒரு ரைஸ், ஒரு நூடுல், ஒரு ஸ்டார்டர், ஃபஸ்ட்டு மோமோஸ் வச்சு ஆரம்பித்தோம். இந்த கியோஸ்கில் பண்ண 2-3 விஷயம் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டோம். ஒன்று வந்து பேக்கேஜிங் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இந்த பேக்கேஜிங்கை நாங்கள் ஏன் சைனீஸ் ஸ்டோரியில் இன்னைக்கு வரைக்கும் கூட யூஸ் பண்ணலைன்னா அங்கே கொடுக்குற போர்ஷனும் அங்கே கொடுக்குற குவான்டிட்டியும் இங்கே செட் ஆகாது, எதுவுமே இந்த பாக்ஸ்குள்ளே போட்டு ஃபிட் பண்ண முடியல. கொடுத்தாலும் நாங்கள் ரைஸு கிரேவியை ஒன்றா கொடுத்தா தான் அதில் அழகாக இருக்குது, அந்த பாக்ஸை பண்ணுறதுக்கே ஒரு இதாக இருக்குது. அங்கே வந்து எல்லாமே அவ்வளோ அவ்வளோ பெருசு குவான்டிட்டியில் கொடுக்கும் போது இது செட் ஆகாது. நாங்கள் இன்னைக்கு கூட அங்கே வரைக்கும் இந்த பேக்கேஜிங்கை யூஸ் பண்ணல. இது மெயினாகவே இங்கே ரெட் பாக்ஸுக்கு மட்டும்தான் இது பண்ணுறோம். இந்த காம்போஸையும் நாங்கள் வந்து எது வந்து நிறைய பேருக்கு பிடிக்கிற மாதிரி இருக்குது, எது அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் நிறைய இருக்குதுன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி காம்போ செட் பண்ணிட்டோம். இந்த சென்ட்ரல் கிச்சனை வச்சு பண்ணும் போது என்ன நடந்ததுன்னா நிறைய பேர் சாப்பாடுக்கு நிறைய பேர் வாங்க ஆரம்பித்தாங்க. எம்ஓபி, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆழ்வார்பேட்டில் இருக்க ஆஃபீஸு எல்லாருமே நம்ம கஸ்டமராக இருந்தாங்க. ஆனால் நம்மளுக்கே என்ன தோணுன்னா சைனீஸ் ஸ்டோரியில் சாப்பிட்டா சூப்பராக இருக்குது, இங்கே சாப்பிட்டா அந்தளவுக்கு சூப்பராக இல்லையே, ஏன் அந்த சூப்பராக இல்லைன்னு கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கும் போது தான் அந்த சென்ட்ரல் கிச்சன்லேருந்து 1 மணி நேரம் சாப்பாடை நாங்கள் எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சு அதை திருப்பி கொடுக்கும் போது தான் அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் வர ஆரம்பிச்சுது. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஒரு முடிவுக்கு எடுத்தோன்னா சரி இப்போ நம்ம இவ்வளோ தூரத்துலேருந்து சாப்பாடு அனுப்புறதை விட ஒரு இங்கேயே நம்ம ரெட் பாக்ஸ்க்காக ஒரு கிச்சன் போடலான்னு கோபாலபுரத்தில் முதல் அவுட்லெட்டாக இன்றைக்கி போகிற மாடலுக்கிட்ட முதல்ல ஒரு 3 வருஷத்துக்கு முன்னே ஆரம்பித்தோம். அந்த அவுட்லெட்டிலிருந்தால் நாங்கள் ரெட் பாக்ஸை இந்த லெவலுக்கு எடுத்து போக முடியும்னு ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுத்தது. ஏன்னா அங்கேருந்து நாங்கள் முதல் ஆர்டரு ஸ்விக்கியோட ஜொமேட்டோட ஆரம்பிக்கும் போது வெளியில் க்யூ நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க டெலிவரி பசங்க. நாங்களே இப்போ நானே அங்கே ஒரு 2-3 தடவை நிற்கும் போது அத்தனை ஒரு ஒரு படப்படப்பாக போயிட்டுருக்கோம். ஒரு நிமிஷத்துக்கு ஒரு 3-4 ஆர்டர் வர ஆரம்பிச்சிடும் போது அவங்க எங்களுக்கே எப்படி இது சமாளிக்க போகிறோன்னு ஒரு சூழ்நிலை வந்தது. ஸோ அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த ஒரு இது பண்ண உடனே. ஏன்னா சாப்பாடோட டேஸ்ட்டும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு, பயங்கரமான இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சுது. ரெண்டாவது உங்களுக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணால் இந்த ஸ்டாக் இல்லாத விஷயம் சில சமயம் முடிஞ்சிடும், சில சமயம் இருக்கும், வேஸ்ட் ஆகிடும், அந்த இது இல்லை. நாங்கள் அங்கே உங்களுக்கு எப்போ ஆர்டர் வருதோ அந்த நேரத்துக்கு அந்த ஆர்டரை டக்குன்னு ரெடி பண்ணிட்டு அதை அனுப்பிச்ச ஆரம்பித்த உடனே ஒரு பயங்கர டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது எங்கள் ப்ராடக்ட்லேயே. அதுக்கப்புறம் தான் நாங்கள் இந்த ஃப்ரான்ச்சைசி அடுத்த அவுட்லெட் ஓப்பன் பண்ணுற இதுக்கு மூவ் பண்ணோம். ஃபுட் அப்படின்றது ஒரு சென்சிட்டிவான விஷயம், ஒரு முறை பிடிச்சிருச்சுன்னா அடுத்தடுத்த முறை வருவாங்க. பட் ஒரு முறை ஏதாவது ஒரு மிஸ்டேக் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அங்கேருந்து பல பேருக்கு அந்த விஷயம் வந்து போக ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் இதில் எவ்வளோ கண்ணும் கருத்துமாக இருக்கீங்க, ஃபீட்பேக்ஸை நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்க? ஸோ
அது வந்து ஆமாம் மேம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கட்டும். இனிஷியல் ஸ்டேஜ்லேயோ கூட இன்றைக்கி கூட ஃபீட்பேக் வந்து நிறைய டிஃபர் ஆயிருக்கு. இப்போ நாங்கள் எங்களுக்கு வர ஃபீட்பேக்கு முதல் நேரத்தில் நாங்கள் கஸ்டமரோட டைரெக்டாக பேசிகிட்டு இருப்போம். அவங்க ஜொமேட்டோ இல்லை ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணாலும் அவங்க ஒரு இதில் ஆர்டர் பண்ணிட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் எங்களுக்கு டைரெக்டாக வரும். இன்றைக்கி இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அது மந்த்லி வருது, எனக்கு ஒரு மந்தில் ஒரு ரிப்போர்ட் வரும், இந்த இத்தனை ஆர்டரில் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, இதுதான் கம்ப்ளைண்ட்டுன்னு. ஸோ அது இன்றைக்கி எப்படி அட்ரஸ் பண்ணுறோமோ அன்றைக்கி எப்படி அட்ரஸ் பண்ணுமோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இன்றைக்கி வந்து நாங்கள் மந்த்லி ரிப்போர்ட் எடுத்துகிட்டு எந்த ஆர்டரு எப்படி எந்த கம்ப்ளைண்ட்லாம் வந்திருக்கு, எது நம்மளுக்கு எப்படி நம்ம அட்ரஸ் பண்ணோன்னு அதை நாங்கள் மந்த் ஆன் மந்த்தாக பார்க்குறோம். இனிஷியலில் வந்து ஆக்சுவலாக போகிற ஆர்டரே நாங்கள் பார்ப்போம், ஏன்னா அப்போது வந்து நிறைய பேர்கிட்ட டைரெக்டாக கனெக்ட் இருக்கோம். அந்த நேரத்தில் வந்து நாங்கள் அந்தந்த ஆர்டர் ஆக்சுவலாக ரொம்ப கேர்ஃபுல்லாக இது பண்ணி பார்ப்போம். ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா இமீடியட்டாக அவங்களுக்கு அதை எப்படி கரெக்ட் பண்ணுறது, அந்த கம்ப்ளைண்ட்டை கண்டிப்பாக எப்படி நம்ம நம்ம சைட்லேருந்து எப்படி அதை கரெக்ட் பண்ண, ஸோ அடுத்த ஒரு கஸ்டமருக்கு அது நடக்காதது, அந்த ஒரு இது பார்த்து பார்த்து தான் டெய்லி ஒரு விஷயம் அதை பார்த்து தான் ஆகணும் மேம். அது இன்றைக்கி கூட இன்னி வரைக்கும் அதை பார்த்துட்டே இருக்கணும், ஏன்னா அது ஃபுட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு நாள் சாப்பிட்டுட்டு பிடிச்சிருச்சுன்னா அது என்றைக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒரு இது வர வரைக்கும் அவங்க ஆர்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எஸ் எஸ், இப்போது ஃபுட் அப்படின்ற விஷயத்தில் பார்க்கும்போது ஒரு பெரிய சீக்ரெட் பகவான் அப்படின்றவர் யார், என்ன சீக்ரெட், அது செஃபோட சீக்ரெட்டா, இன்கிரீடியண்டோட சீக்ரெட்டா அப்படின்ற ஒரு தேடலும் இருந்துகிட்டே இருக்கும். எல்லா இடங்கள்லையும் ஒரே மாதிரி டேஸ்ட் நம்ம வந்து கொடுக்கணும். ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க, அங்கே நல்லா இருக்குது, இங்கே நல்லா இல்லை, அங்கே சூப்பராக இருக்குது, இங்கே கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குன்ற மாதிரி வார்த்தைகளையும் வந்து யூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ உங்கள் செஃப் அண்ட் உங்களுடைய ஒர்க்கர்ஸோடைய அந்த டீம் பில்டிங் அப்படின்றத நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க? மேம் நீங்கள் சொல்கிறது உண்மைதான், அந்த இது நிறைய கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் இருக்கும். ஏன்னா ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா அது அந்தந்த ஒருத்தவங்களோட கை கை பக்கத்துலேயும் இருக்கு. ஸோ அவங்க அவங்க எவ்வளோ உப்பு காரம் அந்த இதை எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு ஒரு இதிலே இருக்கு. நாங்கள் எப்படி இது பண்ணுறோன்னா இப்போது ஒரு சென்ட்ரல் கிச்சன் வச்சுன்னு பண்ணியிருந்தோம்னா எல்லா இடத்துலையும் அதே ஃபுட்டு அதே டேஸ்ட்டு கண்டிப்பாக வரும். இப்போ நாங்கள் டீசென்ட்ரலைஸாக பண்ண ஒரே விஷயம் ஒன்று, ஃப்ரெஷ் ஃபுட்டு ஃப்ரெஷ்ஷாக பண்ணி நம்ம அனுப்பணும். அந்த ஒரு இது எதுவுமே நம்மளுக்கு வந்து ஒரு சாப்பாடு பண்ணுறோன்னா அவங்க சாப்பிட்றவங்களுக்கு ஒரு மணி நேரத்துக்குள்ளே ரீச் ஆகணும், நம்ம அந்த அடுப்புலேருந்து எடுத்து ஒரு மணி நேரத்துக்குள்ள ரீச் ஆகணும், அதுதான் உங்களுக்கு மெயின் அந்த ஒரு மேக்ஸிமம் டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அந்த இதில் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாதுன்னு எங்களுக்கு கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அது ஏன்னா ஒரு ஷெஃபுக்கோ இன்னொரு ஷெஃபுக்கோ அவங்களோட கை அதில் இருக்குது. ஆனால் நம்ம ட்ரைனிங் ரீட்ரைனிங் மந்த்லி அட்லீஸ்ட் யூனோ ஒரு ரீட்ரைனிங்காக அவங்களுக்கு திருப்பி கற்றுக் கொடுக்குறது, திருப்பி திருப்பியும் அந்த இது திருப்பி திருப்பியும் கற்றுக் கொடுத்தா அவங்களுக்கு அந்த ஒரு ஹேபிட்டாக வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம இந்த ஒரு கன்சிஸ்டன்சி விஷயம் எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ கம்மி பண்ண பார்க்குறோம். பட் ஆஃப்கோர்ஸ் இது எப்படின்னா ஒரு இது எடுத்தோன்னா அந்த இன்னொரு இது அதுக்கு ஏற்ற மாதிரி தான் பண்ண முடியும். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம், பட் மேக்ஸிமம் உங்களுக்கு யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ஸு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நாங்கள் ரெட் பாக்ஸில் அது வந்து ரொம்ப முக்கியமாக பார்ப்போம், ஏன்னா சிக்கனு வெஜிடபிள்ஸ் எல்லாமே டெய்லி வாங்குற மாதிரி, நாங்கள் எதுவுமே ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறது இல்லை, எல்லாமே டெய்லி வாங்குகிறோம். ஸோ அதனால உங்களுக்கு மேக்ஸிமம் ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும், அதில் மேக்ஸிமம் டேஸ்ட் கிடைக்கும். ப்ளஸ் நம்ம ட்ரைனிங் பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து அந்த கன்சிஸ்டன்சி ஒரு அவுட்லெட்லேருந்து இன்னொரு அவுட்லெட் பார்த்தீங்கன்னா டேஸ்ட் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகே, காம்படிஷன் அப்படின்றது எல்லா ஃபீல்டுலேயும் இருக்கும், ஆனால் இந்த ஃபீல்டில் ரொம்பவே அதிகமாக இப்போ இருக்குது. எங்கே பார்த்தாலும் இப்போ நிறைய வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரியில் தான் நிறைய பேர் அடி எடுத்து வைக்கிறாங்க. நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த நேரத்தில் கூட ஒரு ரெண்டு யாராவது ஒரு புதுசாக ஓப்பன் கூட பண்ணியிருக்கலாம். ஸோ இதில் இந்த காம்படிஷன் உங்களுடைய காம்படிட்டர் அப்படின்ற விஷயங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மேம் உண்மையாக நாங்கள் பார்த்தோன்னா காம்படிஷன்ன்றது ரொம்ப நல்ல விஷயம் ஃபுட்டில் பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஒரு இடத்துல நீங்கள் இப்போது ஒரு நாலஞ்சு ஃபுட் கோர்ட்டு இல்லை ஒரு நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்க இடத்துல நம்ம திறந்தா மக்களுக்கு என்ன நினைப்பாங்க, இந்த இடத்துல போனால் எனக்கு எது எது நினச்சாலும் நான் சாப்பிடலாம், எனக்கு எது தோணுதோ நான் சாப்பிடலாம், அந்த ஒரு இது இருக்குது. ஸோ ஒரு க்ரௌடடான இருக்கில் நிறைய ரெஸ்டாரண்ட் இருக்கிற இடத்துக்கு நடுவில் நம்ம வைக்கிறது ஒரு நிஜமாகவே ஒரு போனஸ் தான். அதுக்கு மேலே நம்ம ஃபுட்டில் பார்த்திங்கன்னா நம்ம குவாலிட்டி எப்படி மெயின்டைன் பண்ணுறோம், அதில் தான் நம்ம கஸ்டமருக்கு நம்ம சாப்பாடு திருப்பி வந்து சாப்பிடுவாங்களா இல்லையான்னு இருக்குது. ஸோ அதில் பார்த்திங்கன்னா குவாலிட்டியை நம்ம எவ்வளோ எவ்வளோ மெயின்டைன் பண்ணிக்கிறோமோ, அவங்களுக்கு எவ்வளோ எவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக அதே குவாலிட்டியை நம்ம கொடுக்குறோமோ அதுதான் நம்மளோட சாப்பாட்டில் உங்களுக்கு ட்ரிக்கே. ஸோ மெயின் வந்து நம்ம அங்கே டெய்லி எப்படி நம்ம பார்த்துக்குறோம், எப்படி நம்ம சின்ன சின்ன விஷயத்த கரெக்ட் பண்ணுறோம்,
அதில் தான் இருக்கு. ஓகே, சைனீஸ் அப்படின்றத ஏன் சூஸ் பண்ணீங்க? இப்போ நிறைய பர்மா ஃபுட் இருக்கு, வேற வேற நார்த் இந்தியன் ஃபுட்ஸ் இதெல்லாம் இருக்கு, ஏன் மெயினாக ஸ்பெசிஃபிக்காக அந்த சைனீஸ் அப்படின்றத சூஸ் பண்ணி? மேம், சைனீஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியனுக்கு அப்புறம் மேக்ஸிமம் கன்சியூம் பண்ணுற குவிசின் சைனீஸ். அந்த ஒரு ஃபேக்டர், ஏன்னா நம்மளுக்கு நிறைய பேருக்கு ரீச் பண்ணுவோம், இது அடிக்கடி திருப்பி திருப்பி ஆர்டர் பண்ணுவாங்க, அந்த ஒரு நம்பிக்கை. ரெண்டாவது வந்து நீங்கள் சைனீஸில் யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியன் ஒரு டிஷ்ஷு பண்ணுறதுக்கு நம்ம ஒரு அட்லீஸ்ட் ஒரு அதில் ஒரு 5-6 வெரைட்டி மசாலா மினிமம் போடுவோம். நம்ம போட வேண்டிய மசாலா நிறைய இருக்கு, எண்ணெய் இது எல்லாமே ரொம்ப அதிகம். நம்ம ஒரு டிஷ்ஷு ரொம்ப ரிச்சாக இருக்கும், சில இதில் நெய் போடுவோம், சில இதில் எண்ணெய் போடுவோம். அந்த ஒரு இதில் சைனீஸில் இல்லை, எல்லாமே உங்களுக்கு ஒரு 12 இன்க்ரீடியண்ட்டுக்குள்ளே தான். அதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்க, எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்க, அதுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ ரெடி பண்ணுறதுக்கோ ரொம்ப ஃபாஸ்ட்டு, உங்களுக்கு வேஸ்டேஜும் ரொம்ப கம்மி, உங்களுக்கு எது பண்ணாலும் உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் வேஸ்டேஜ். ரெடி பண்ணுறதுக்கோ கிட்டத்தட்ட 5-10 நிமிஷத்துக்குள்ளே ரெடி பண்ணிடுவோம். ஸோ அதுதான் சைனீஸோட ஸ்பெஷாலிட்டி. அண்ட் இன்னொரு இது வந்து நம்ம ஊர் டேஸ்ட்டுக்கு அதை மாற்றினதுனால ஐ திங்க் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு குசின் தான் அது. அதனால தான் நாங்கள் சூஸ் பண்ணோம். ஓகே, ஆரம்பத்துலேருந்தே நம்ம உங்களுடைய பிஸ்னஸ் வழியாக தான் நம்ம வந்து பேசிட்டு வந்துட்டு இருந்தோம். உங்களுடைய பேரண்ட்ஸ் பற்றி நம்ம கண்டிப்பாக பேசியே ஆகணும், ஏன்னா அப்பாவும் வந்து ஒரு பிஸ்னஸ் ஃபீல்டில் தான் இருந்துட்டுருக்காங்க, ஒரு அழகு சார்ந்த ஒரு ஃபீல்டில் தான் அப்பா இருந்துட்டுருக்காங்க. ஸோ ஒரு பிஸ்னஸ் பர்சனை நீங்கள் லைஃப்பில் குழந்தையிலேருந்து பார்த்துட்டு வந்துட்டுருக்கீங்க. நிறைய பேருக்கு அப்படி இருக்கிறவங்கள பார்க்கும்போது கண்டிப்பாக நம்ம பிஸ்னஸ்க்கு போகக்கூடாது, எப்போவுமே பிஸியாக தான் இருக்கணும், 24 hours அவங்களுக்கு வேலை இருந்துட்டுருக்கும், நம்மளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லாம் இருந்திருக்கும் உங்களுக்கு. நீங்கள் பிஸ்னஸ்க்குள்ளே வரும் உங்களுக்கு அந்த ஒரு பயம் இருந்ததா, நம்மளுடைய டைம் எல்லாம் பறி போயிடுமோ அப்படின்ற ஒரு பயம் இருந்ததா? உண்மையா இல்ல மேம், ஆக்சுவலா நான் என்ன நினைச்சேன்னா, இப்போ ஒருத்தவங்களை நீங்கள் அந்த இதுலேருந்து சின்ன வயசுலேருந்தே பார்க்கும் போது வெளியில் வந்துட்டு நம்மளோட ஐடியாஸை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியலன்னா ரொம்ப ஒரு கஷ்டமாயிடும் நம்மளுக்கு. உண்மையாக ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் மற்றவங்கள ஒரு அப்ரூவல் இல்லைனா நம்மளோட ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாமல் போயிடுச்சுன்னா ரொம்ப நம்ம கஷ்டமாக இருக்கும். அதனால தான் பிஸ்னஸில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரிஸ்க் எடுத்து நம்மளோட ஐடியாவை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி அது வந்து மார்க்கெட்டில் ஒர்க் ஆகுதா, மக்களுக்கு பிடிக்குதா, வந்து வாங்குறாங்களா, எப்படி நம்ம இன்னும் பெட்டராக பண்ண முடியும், அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டு தான் எனக்கு ரொம்ப பிஸ்னஸில் ட்ரா பண்ண வேண்டியது. இன்ஃபேக்ட் அப்பா அம்மா ரெண்டு பேரும் பிஸ்னஸில் இருக்கிறதில் பார்த்து அந்த ஒரு இது தான் எப்படின்னா, நம்மளோட உணர்ச்சி அதில் நிறைய இருக்குது, நம்மளோட எஃபர்ட்டு நம்மளோட ஒர்க்கு தான் மேக்ஸிமம் அதில் பண்ண போகிறோம். அண்ட் அதை நம்ம பண்ணி அதில் கற்றுக்க வேண்டிய விஷயம் எப்படின்னா, மற்ற இது எது பண்ணாலும் அந்த ஒரு லேர்னிங் கிடைக்காது. அண்ட் அதுலேயும் ஒரு ஃப்ரீடம் இருக்குது, இப்போ நம்மளே இந்த ஃபீல்டு தான் நான் சூஸ் பண்ண போகிறேன், இந்த ப்ராடக்ட் தான் நான் பண்ண போகிறேன். நம்ம அதை எடுத்து பண்ணும் போது அதில் போடுற இன்ட்ரெஸ்ட்டு வந்து ஒரு அடுத்த லெவலில் இருக்கும். அதில் போடுற இன்ட்ரெஸ்ட்டு டீட்டெயிலு அண்ட் அதில் கற்றுக்கிற வேண்டிய அந்த ஒரு சப்ஜெக்டை நீங்கள் ஒரு லெவல் ஆஃப் டீட்டெயிலில் கற்றுக்கணும்னா அது பிஸ்னஸ் பண்ணும் போது தான் கற்றுக்க முடியும். அப்பா பற்றி சொல்லுங்கள், அப்பாவோட பிஸ்னஸ் பற்றி சொல்லுங்கள். அப்பா பிஸ்னஸோடைய அந்த ஹேண்ட்லிங்லேருந்து என்ன ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க? அப்பா பிஸ்னஸ் ஹேண்ட்லிங்கில் அவர் யோசிக்கிற லெவல் தான் மெயின் இது மேம். அவர் எப்பவுமே சொல்லுவார், ட்ரீம் பிக் ஸ்டார்ட் ஸ்மால்னு. ஸோ என்னதுன்னா, நீங்கள் ஒரு கடையில் ஆரம்பித்தாலும் அந்த ஒரு கடையை நீங்கள் யோசித்து ஆரம்பிக்கக்கூடாது, அதை நீங்கள் எப்படி அந்த பிராண்டை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, 10 வருஷத்தில் 20 வருஷத்தில் அந்த பிராண்டை என்ன பண்ண போகிறீங்கன்னு யோசிங்கன்னு, அந்த ஒரு விஷயம் தான் மெயினாக அவர்கிட்ட கற்றுக்கிட்டார். ஸோ அவர் எப்பயுமே சொல்லுவார், ஒரு கடையை வச்சு நீ இதை திறக்காத, இதை நீ வந்து 10 கடையை போடணுமா, 20 கடை போடணுமா, 100 கடை போடணுமான்னு முதல் நாளே யோசித்து வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி பண்ணு. அப்போ நீங்கள் பண்ணுற உங்களோட ஒரு ஒரு ஆக்ஷனும் வேறு மாதிரி இருக்கும், அதை நோக்கி நீங்கள் போவீங்க அப்படின்னு. ஸோ ட்ரீம் பிக்ன்ற ஒரு விஷயந்தான் அவர்கிட்ட இருந்து மெயினாக கற்றுக்கிற ஒரு. சூப்பர். வீட்டுக்கு ஒரே பையன் ஒரு பொண்ணு இருக்காங்க, உங்கள் சிஸ்டர் இருக்காங்க, சிஸ்டர் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க, உங்களுடைய கான்வர்சேஷன்லாம் எப்படி இருக்கும்? சிஸ்டருக்கும் எனக்கும் ஆக்சுவலாக 5 வருஷம் இது. ஸோ அவங்க மோஸ்ட்டாக என்ன சொல்கிறது, அவங்க இப்போது நிறைய நாளாக தான் அவங்க பிஸ்னஸில் உள்ளே வந்ததுக்கப்புறம் எனக்கும் அவங்களுக்கும் நிறைய அட்லீஸ்ட் பிஸ்னஸை பற்றி நிறைய பேச்சிருக்கு. மற்றபடி எப்படின்னா, அஃப்கோர்ஸ் ஐ எம் வெரி க்ளோஸ், அவங்களோட ரொம்ப க்ளோஸாக தான் இருப்பேன். அண்ட் சைனீஸ் ஸ்டோரி நாங்க ரெட் பாக்ஸ் ஆரம்பிச்சு, அதான் சொன்னால கியாஸ்க்ல இருந்து நாங்க இந்த
கிச்சனுக்கு மூவ் பண்ணி நாங்களே அதுக்கப்புறம் ஸ்விக்கி ஜொமேட்டோ கிட்டலாம் கேட்டு எந்த இடத்துல நாங்கள் திறக்கலாம், எந்த இடம் நல்ல இடம், எப்படி நம்ம சென்னையில் எத்தனை அவுட்லெட் போடலான்னு ஒரு பிளான் ஏற்கனவே பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நாங்கள் கோபாலபுரத்தில் ஆரம்பித்ததுக்கப்புறம் வேலச்சேரி அண்ணா நகரில் ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து நேச்சுரல்ஸ்லேருந்து கூட நிறைய பேர் கேட்க ஆரம்பித்தாங்க. நிறைய பேர் ரெட் பாக்ஸ் கஸ்டமரும் வந்து எனக்கு ஃப்ரான்ச்சைசி கொடுங்க அப்படின்னு கேட்க ஆரம்பித்தாங்க. ஸோ அங்கேருந்து தான் ஆரம்பித்தது இந்த ப்ரொப்போசலே. சரி, நாங்கள் ஃப்ரான்ச்சைசி கொடுக்கலாமா, எப்படி நம்ம ஃப்ரான்ச்சைசி கொடுத்தா நம்ம என்ன பண்ணணும், நம்ம அவங்களுக்கு என்ன சப்போர்ட் கொடுக்கணும், அதெல்லாம் யோசித்து ஒரு பிளானை ரெடி பண்ணிவிட்டு 2016 தான் ஆரம்பித்தோம். ஃபஸ்ட்டு ஃப்ரான்ச்சைசி 2016 எண்டில் தான் ஆரம்பித்தோம். 2017 தான் 4 அவுட்லெட்டு மணப்பாக்கம், அதான் நம்ம போரூர் கிட்டேயும் பாரிஸ் கிட்டேயும், கிட்டத்தட்ட பாரிஸில் ஒரு 3 முன்ன பாரிஸ் ஃபஸ்ட்டு திறந்தோம், அதுக்கப்புறம் 3 அப்புறம் மணப்பாக்கத்தில் திறந்தோம். ஸோ இந்த ஒரு இதுதான் நம்ம ஃப்ரான்ச்சைசிங்கில் முதல் கால் வச்சது. அங்கேருந்து இன்றைக்கி வந்து ஆல்மோஸ்ட் 26 அவுட்லெட்ஸ் இருக்குது. சவுத் இந்தியா ஃபுல்லாக வச்சுருக்கோம். வைசாகில் ஒரு அவுட்லெட்டு, ஹைதராபாத்தில், பெங்களூரில் 4 அவுட்லெட், பாண்டிச்சேரி, கோயம்புத்தூர். இப்போ பார்க்கணுன்னா நம்ம வந்து அடுத்த எங்கே இப்போ ஆக்சுவலாக உண்மையாக சொல்லணும்னா கொரோனாவுக்கு முன்னே ஆரம்பிச்சிருந்த வேகம் இன்றைக்கி இல்லை உண்மையாக சொல்லணும்னா. ஆனால் நிறைய கற்றுக்கிட்டோம் அந்த ஒரு 6 என்னன்னா, உண்மையாக பார்க்கணுன்னா இந்த பிஸ்னஸ் நாங்கள் ரெடி பண்ணியிருக்க மாடல் இந்த சிச்சுவேஷனுக்கு கரெக்டாக செட் ஆயிடுச்சு. நாங்கள் எதுவுமே மாற்றலை. இந்த 4 நம்மளோட எப்படி நாங்கள் ரெட் பாக்ஸ் நடத்திட்டு இருந்தோமோ கிட்டத்தட்ட எதுவுமே நாங்கள் மாற்றலை ஆப்ரேஷன்ஸில். ஏன்னா நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா மற்ற இப்போ ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் பயங்கரமாக மாற்றிருக்கணும். அவங்க வந்து கிட்டத்தட்ட முழுசாகவே டேக்அவேக்க மாறி இருக்காங்க. அவங்க ரெண்ட் பண்ணிட்டு இருந்த ஸ்பேஸ் வந்து இப்போது கம்மியாகிட்டு இருக்கு. கிளவுட் கிச்சன் பண்ணலாமா, அந்த மாதிரி பண்ணலாமான்னு யோசிச்சுட்ருக்காங்க. ஆனால் நாங்கள் வந்து எப்பயுமே இந்த மாடல் இது நடக்கும்னு யோசிக்கல உண்மையாகவே. பட் இந்த ஒரு மார்க்கெட்டுக்கு இந்த மாடல் எஃபிஷியண்ட்டாக நடத்தலாம், இது ப்ராஃபிட்டபிளாக இருக்கும், அண்ட் டெஃபினட்டாக இது ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கும்னு நினச்சி தான் ஆரம்பித்தோம். ஸோ அது ஒரு பெனிஃபிட்டாகவும் இருக்குது. ஸோ இப்போ ஆக்சுவலாக கொரோனா முடிஞ்சு பார்த்தீங்கன்னா நிறைய என்கொயரி ரெட் பாக்ஸுக்கு ஆக்சுவலாக நிறைய வந்திருக்கு. நிறைய ஊரில் சென்னையில் பயங்கரமாக என்கொயரி இருக்கா. அன்ஃபார்ச்சுனேட்டாக சென்னையில் நாங்கள் ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையும் அவுட்லெட் ஃபில் பண்ணிட்டோம். ஸோ அவுட் ஆஃப் சென்னையில் தான் மேக்ஸிமம் பார்க்குறோம். கோயம்புத்தூர், பெங்களூரில் இப்போ எலக்ட்ரானிக் சிட்டியில் ரீசெண்டாக ஒரு அவுட்லெட் திறந்தோம். கேரளாவில் பிளான் பண்ணிகிட்ருக்கோம், அண்ட் ஆந்திரா தெலங்கானாவில் பயங்கரமாக இப்போது எக்ஸ்பேண்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கும். சூப்பர். ஸோ ரெட் பாக்ஸோடைய கஸ்டமர்ஸ்க்கு கண்டிப்பாக அங்கே இருக்கக்கூடிய ஃபுட்டை பற்றி எல்லாமே தெரிஞ்சிருக்கும். என்ன ஃபேமஸ், என்ன ரொம்ப அதிகமாக பெஸ்ட் செல்லராக எது இருக்குது அப்படின்னு, மஸ்ட் ட்ரை எது இருக்குது அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். இப்போ பார்க்குற புதுசாக இருக்கக்கூடியவங்களுக்கு எங்களுக்காக சொல்லுங்கள், ரெட் பாக்ஸோடைய என்ன ஃபேவரட் ஐட்டம், எந்த ஒரு விஷயம் ரொம்ப விரும்பி அதிகமாக சேல் ஆகக்கூடிய ஒரு விஷயம் என்ன ஃபுட்டு? மேம், ரெகுலராக உங்களுக்கு சைனீஸ் பிடிச்சிருந்தா உங்களுக்கு ஒரு ஃபேவரட்ஸ் இருக்கும், அது எல்லாமே எங்ககிட்டே இருக்குது. பட் ஒரு வருஷத்துக்கு முன்னே எங்கள் ஷெஃப் நிறைய ட்ரையல் பண்ணுவார். இன்ஃபேக்ட் ட்ரையல் பண்ணும் போது எனக்கு லஞ்சுக்கு புதுசு புதுசாக பண்ணி கொடுத்துட்ருப்பாரு. அப்படி பண்ணும் போது ஒரு சிக்கன் எனக்கு ஒன்று பண்ணார், சரிங்களா? ரொம்ப நாளாக நான் அது ஒரு 3-4 அதை டெய்லி அதை போய் தான் கேட்பேன் அவர்கிட்ட, வேறு எதுவுமே சாப்பிட மாட்டேன், அந்த சிக்கனை மட்டும்தான் சாப்பிடுவேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் இது நம்ம மென்யூலே எடுத்துகிட்டு வரணும், எப்படி நீங்கள் எடுத்துகிட்டு வர போகிறீங்க, இதுக்கு என்ன பேர் வைப்போன்னு யோசிச்சு இப்போ தான் ரீசெண்டாக ஐ திங்க் ஒரு 4 முன்னாடி லான்ச் பண்ணோம் எங்களோட சிக்னேச்சர் டிஷ்ஷு, என்னோடய ஃபேவரட் டிஷ்ஷு பை ஃபார். வேறு எதுவுமே நான் அங்கே அது சாப்பிட்டதுலேருந்து அதை தான் நான் திருப்பி திருப்பியும் போய் ஆர்டர் பண்ணிகிட்டு இருப்பேன். ரெட் சிக்கன் என்ன பேர் வைக்கணும்னு யோசிக்கும் போது அந்த சிக்கன் ரெட் கலரில் இருக்கும். சில்லி சிக்கனோட ஒரு டிஃப்ரெண்ட் டேக்கு. ஸோ சில்லி சிக்கனில் நிறைய சோயா போயிட்டு நம்மளுக்கு அந்த ஒரு ப்ரௌன் கலரு ஒரு செமி இந்த டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நிறைய சில்லியோட பயங்கரமாக டாஸ் பண்ண ஒரு இது ரெட் சிக்கன்னு. நிஜமாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். அண்ட் அது நம்மளோட சிக்னேச்சர் டிஷ்ஷு இப்போ ரெட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ரெட் சிக்கன் தான். ஃபுட் மூலமாக எல்லார் மனசுலையும் சிக்னேச்சர் பதிச்சுட்டு இருக்கிற நம்மளுடைய வைபவுடைய ஃபேவரட் ஃபுட் வந்து ரெட் சிக்கன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுதான் அவங்களுடைய சிக்னேச்சர் டிஷ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உணவு பிரியர்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. உண்மையிலே வந்து என்னோட புள்ள அப்படின்னு சொல்லிக்கிறத தாண்டி அவருடைய அப்பானா அப்படின்னு சொல்லிக்கிற அளவுக்கு இப்போ நீங்கள் வளர்ந்துருக்கீங்க. நேச்சுரல்ஸினுடைய MD குமரவேல் சார் அவருடைய மகன் அப்படின்னு சொல்கிறத விட வைபவனுடைய அப்பா தான் குமரவேல் சார் அப்படின்னு சொல்லணுன்றதுக்காக தான் நான் ஆரம்பத்தில் வந்து அவரை பற்றின விளக்கங்கள் நான் கேட்கல. ஸோ உண்மையிலே பர்ஃபெக்டாக போயிட்டுருக்கு உங்களுடைய இந்த ஜேர்னி அப்படின்றது. உணவு அப்படின்றது எல்லாருக்கும் பிடித்த விஷயம். உண்மையிலே இப்போ பார்த்த நிறைய பேருக்கு வைபவையும் சேர்த்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஃப்ராங்கான, ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சனாக இருக்கீங்க. எப்போவுமே இதை அப்படியே இதை எடுத்துகிட்டு டேக் அவே பண்ணிட்டு
கொடுத்துட்டே இருங்க. நீங்க நிறைய இடங்கள்ல வந்து உங்களுடைய அவுட்லெட்ஸ் வந்து வரணும், பிரான்சைசிஸ் நீங்க கொடுக்கணும் அப்படின்ற வாழ்த்துக்களையும் நாங்க தெரிவிக்கிறோம். நிறைய ஆண்டர்பிரினர்ஸை உருவாக்குங்க, உங்களோட டீம் மட்டா இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து சப்போர்ட்டிவா இருங்க. ஆல் தி பெஸ்ட். ஆண்டர்பிரினர்ஸ்க்கு ஏதாவது சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் நெவர் கிவ் அப். ஒரு ஆண்டர்பிரினருக்கு எல்லாருக்கும் சொல்ல வேண்டியது நெவர் கிவ் அப் அண்ட் ஆல்வேஸ் ட்ரீம் பிக். நீங்கள் யோசிக்கிறதுல தான் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் சாதிப்பீங்க. ஸோ ட்ரீம் பிக், அதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். சூப்பர். கனவு அப்படின்றது பெருசாக இருக்கட்டும், அந்த கனவை நீங்கள் அடையிற வரைக்கும் அந்த கனவை கனவாக வச்சிடலாம, அதற்கான வேலைகளை வந்து நீங்கள் செய்ய ஆரம்பிங்க, நிச்சயமாக அந்த கனவை வந்து பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தேங்க்யூ வைபவ் அண்ட் ஆல் தி பெஸ்ட். ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ மேம், நன்றி. நேர்களே, மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.